அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மே மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார். ராசிநாதன் ராசியில தாங்க இருக்காரு, மகரத்திலே இருக்கிறார். ஆனாலும் அவர் பின்னோக்கி ரிவேர்ஸ்ல போய்கிட்டு இருக்காரு, பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இப்ப அவரால் முன்னோக்கிய பார்வையால முன்னாடி என்ன நடக்குது ஃப்ரண்ட்ல பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அதே போல இது நாள் வரையில உங்க ராசிக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த குரு பகவான், எந்த குரு உங்களை மகர ராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்குது, பெரிய பெரிய பிரச்சனையா வருது, ஆனாலும் ஏதோ ஒரு நல்ல நேரம் தப்பிச்சிடறேன் நான், அதுக்கு காரணம் உங்க ராசியில் இருந்த குரு. அந்த குருவும் அதிசாரம் பெற்று இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ஆனா இரண்டாம் வீட்டுக்கு போனாலும் சிறப்பு தாங்க தனம் பாக்கு, அதுவும் உங்க ராசிநாதனுடைய வீடுதான். அதே போல உங்க ராசிக்கு நாளுக்குடையவன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அஞ்சு குடையவன் அஞ்சலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பாகவே உள்ளது. இன்னும் கூட ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எட்டு குடைய சூரிய பகவான் 15 நாட்கள் உச்சம் பெறுகிறார், 15 நாட்கள் ஆறுல மறைஞ்சுக்கிறாரு. ஓகேவா? அஞ்சாம் இடத்துல அமர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசி நேயர்களே, எட்டு குடையவன் அஞ்சாம் இடத்துல உட்காருவதும் நாலாம் இடத்துல உட்காருவதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. 4-5 என்பது உங்களுடைய சுகஸ்தானத்தை குறிப்பது, பூர்வ புண்ணியத்தை குறிப்பது, புரியுதுங்களா? அப்ப அதே போல உங்க ராசிநாதன் வக்ரகதி பெற்றிருக்கிறார். நீங்க எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நல்லா சிந்தித்து செயல்பட வேண்டும். மகர ராசி அன்பர்களே, நீங்க நன்மைன்னு நினைச்சுதான் அந்த விஷயத்தை தொடுவீர்கள். ஆனாலுமே கூட அது பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையா, நீங்க நல்லதுதான் செய்யணும், நன்மையை தான் நம்ம செய்யணும்னு நல்லதே நினைப்பீங்க. ஆனாலுமே கூட அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையை பாத்தீங்கன்னா கடைசி நில அது வந்து சூழ்நிலை மாறி போயிடும். அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில இந்த மே மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். 10 அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன், 10 சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆனா ராகு கூட சேர்ந்திருக்கிறாரு. அங்க 15 நாட்கள் 6 சூரியனோடு இணைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, உங்க தொழில கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இது கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்ப கடன் சுமைகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க சிரமப்பட வேண்டியது இருக்கும், இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும், இல்ல இந்த கடனை வாங்கி இன்னொரு இடத்துல தரது, ரொட்டேஷன் பண்றது. அப்ப இந்த கடன் சுமைகள் எனக்கு எப்பதான் சாமி குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா மகர ராசி நேயர்களே, நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, உங்களுடைய ஆறு பர்த்து சாட்டை கொண்டுதான் இப்ப என்ன தசாபூர்த்தி நடக்குது, இப்ப என்ன கோச்சாரங்கள் நடக்குது அப்படிங்கிற கணக்கீடுகளை செய்துதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். மகர ராசி என்பர்களே, அப்போ தொழில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் கூட அந்த தொழில் போட்டிகளாகட்டும், தொழில் எதிரிகளாகட்டும், இல்லை அது சார்ந்த பயம், அது சார்ந்த மனக்குழப்பங்கள், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு சாமி, எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியல, படுத்தா தூக்கம் வரையில. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசா குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசினியர்களே, பொதுவா மகர ராசிக்கு மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனை நம்ம வெளியில சொல்ல முடியாது, யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட சொன்னாலும் இது வந்து அசிங்கம், அதனால வந்து வெளியில சொல்ல முடியாது. மறைமுக பிரச்சனைகள்,
அதே போல எட்டாம் பாவம் சம்பந்தப்படுது. எட்டாம் அதிபதி ராகுவோடு இணைகிறார் என்று சொல்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு வைப்பு தோஷங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். மந்திரங்கள் மாந்திரியங்கள் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, மறைமுகமா நம்மளுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்களா, வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா, நம்மளுக்கு ஏதாவது மந்திரிச்சு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது மறைமுக பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மே மாதம் பெற்று தருகிறது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து ராகுக்கும் சுக்கிரனுக்கும் ஒத்து போகும். உங்க இந்த ராசினா இந்த சூரியனுக்கு மட்டும்தான் அது ஒத்து போகாது, ஆறாம் அதிபதிக்கு மட்டும்தான் அது ஒத்து போகாது. ஆகவே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதே போல வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், விசாக்காக காத்திருக்கக்கூடியவங்க, அதே போல வெளிநாட்டு கல்வி ஸ்கைஃபன் பண்ற மாதிரி வெளிநாட்டு கல்வி அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ வேலை வாய்ப்பு நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, நீங்க புதுசா வேலைக்கு போறதா இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு திரும்பவும் இன்னொரு கம்பெனி தேர்றதா இருந்தாலும் சரிதான், இல்ல கம்பெனியை விட்டு கம்பெனி ஜம்ப் பண்றது, இல்ல டிரான்ஸ்பர் ஆகிறது, இடமாற்றங்கள், இது மாதிரி எல்லா விஷயங்களும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மகர ராசி அன்பர்களே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு அதிகமானதாகவே இருக்கும். ஆறுக்குடையவன் ராகுவோடு சேர்ந்து கொள்கிறார், உச்சம் பெற்று மீதி 15 நாட்கள் ராகுவோடு இணைந்து கொள்கிறார். சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கு. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா வேலை அந்த குடும்பம் ஃபேமிலி குடும்பம் எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரையில குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும். நிச்சயமாக குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே சிறப்பானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையில ஏழாம் வீடாக விளங்கக்கூடிய கடகம், அந்த கடகம் இதனால வரையில சனி பகவான் தனித்து பார்த்திருந்தாரு, அதனால அவருடைய பார்வையும் குறைந்திருக்கிறது. சோ எந்த அசுப கிரகத்துடைய தொடர்பும் இல்லாததுனால திருமண யோகம் உண்டு. அது முதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ காதல் திருமணங்கள் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் கூட விலகுவதற்கு, பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும் மகர ராசி நேயர்களே. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதி விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும், எல்லா பரிகாரங்களும், பரிகார ஹோமங்களும், ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.